வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் 10வது வட்டத்தில் கிராம சபை கூட்டம். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வட்டங்களையும் 10 கிராம சபைகளாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் குறைபாடுகள் பற்றி அப்பகுதி மாமன்ற உறுப்பினரிடம் தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சியின் 10வது வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வடக்கு மாட வீதி, மீனாட்சி நகர், கிழக்கு மேற்கு குளக்கரை தெரு ஆகிய பகுதிகளுக்கான கிராம சபை கூட்டம் இன்று 4/4/2023 காலை திருவெற்றியூர் கிழக்கு குளக்கரை சாலையில் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் கிராம சபை உறுப்பினர் சாரதி பாலாஜி ஏற்பாட்டில் 10வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சார்ந்த குடியிருப்பு வாசிகள், குடியிருப்போர் நல சங்கத்தினர் கலந்து கொண்டு இப்பகுதிக்கு தேவையான வசதிகளை எடுத்துக் கூறினார்கள். இதில் குடிநீர் குறைவான நேரம் வருகிறது என்றும், கடைக்காரர்கள் ஆக்கிரமித்துள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், குடியிருப்பவர்களுக்கு இடையூறாக வீட்டின் முன்பு சாலை ஓரங்களில் வாகனங்கள் பார்க்கிங் செய்யப்படுவதை தடுக்கவும், வடக்கு மாட வீதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறி லைசன்ஸ் இல்லாமலும் அதிவேகமாகவும் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் செல்வதை தடுத்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கவும், மற்றும் வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி பகுதிகளில் கழிவறை அமைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டுகோள் வைத்தார்கள். பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு விரைவில் இப்பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக அதிவேகமாக இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கு அபராதம் விதிக்கவும், வாகனங்களை பறிமுதல் செய்யவும், குடிநீர் விநியோக நேரத்தை அதிகரிக்கவும், திருவெற்றியூர் கோவில் அருகில் உள்ள குளத்தின் அருகில் ஒரு புதிய கழிவறை கட்டவும் ஆவண செய்வதாக மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமான திமு தனியரசு உறுதி கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் கார்த்திகேயா, குணசேகரன், ரமேஷ், முத்து விநாயகம், ராம்கி நிறுவன சூப்பர்வைசர் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார்கள்.